தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தூஜி புகழ் ஆண்டிமுத்து ராசா. இந்த ஆண்டிமுத்து ராசா, டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைன்னா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்டா. டேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய். நீ ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன். நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும், என்னடா பேசணும்? தன்னுடைய இனத்து பெண், அவருடைய கனவை சிதைத்திருக்கிற, தன் குடும்ப தன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கணும் இல்லையா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா? அவனுக்கு என்ன தெரியுமா, 176,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறான்ல. என்ன நாய், திகார் ஜெயில கடந்த நாய், 6 மாதம் திகார் ஜெயில இருந்தே கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே. நீ யாரடா பார்த்து கேட்கிற, யாரை பார்த்து பேசுகிறாய்? மனித புனிதன் புரட்சி தலைவர், இறந்தும் இறைவனாய் இருக்கிறவன்டா. இந்த நாட்டுக்கு தன் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சென்றவன்டா. அவர் மட்டுமல்ல, அவர் அது மட்டுமல்ல, தன் சொந்த பணத்தை தான் உழைப்பா சம்பாதித்ததை ஊமைகளுக்கும் செழு. நாய், நீ இன்னைக்கு திமுகவுடைய ஏவல் நாயாக இருக்கிறேயே, உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றிய என் தலைவன்டா, என் தலைவன்டா. நான் சொல்லல, உன் அப்ப, நீ அப்பன்னு சொல்றியே, நீ யாரை புகழ்ந்து பேசுறாயோ அதே கருணாநிதி 1971 எங்கள் தங்கம் படத்தில் வெற்றி விழாவில் சொல்றான், என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்டவர் இங்க இருக்கிற என் அருமை சகோதரர், என் அருமை சகோதரர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இங்கே முரசலி மாறன் அவரை பற்றி சொன்னார். அவர் உங்களுக்கும் நமக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் பெருமான், திராவிட கிரணன் என்று சொன்னவன்டாட்டு உன் தலைவர் சொன்னான். இருக்கிற உன் தலைவன், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்ன சொன்ன, என் பெரியப்பா, என் பெரியப்பா என்று சொன்ன பெரியப்பான்னு சொன்னே உண்மையிலேயே உனக்கு மனசுல ஈரம் இரக்கம் இருக்கும் என்றார் முதல்வரே MK ஸ்டாலின் அவர். இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக பெருந்துட்டாங்க, மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்த நாய் அவர்கள் சேர்ந்துட்டான், பட்டியலில் சேர்ந்துட்டான். ஏண்டா பட்டியல் இனத்து பெண் நேற்று இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா? எழுத்து குரல் கொடுக்க உனக்கு வக்கீல் இல்லை, வகை இல்லை. என் தலைவரை லூஸ் கோடி ஊழலை பண்ணிட்டு வெக்கம் ஆன ரோசம் இல்லாம வெளியே வந்து எல்லாரையும் பேசுறான். அவங்க அவங்க மீட்டிங்ல சரி யாராச்சும் பேசுறான் பேசுவான். பாருங்க, இவனுக்கு பதவி கொடுத்திருக்கனா திமுக எப்படிப்பட்ட கட்சி. கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு, விஞ்ஞான ஊழல் பண்ணணும், ஆனா தெரியவே கூடாது. விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடிய கட்சி அது என்னன்னா, நான் சொல்லலப்பா, நான் சொன்ன செல்லூர்ராஜ் சொன்னான்னு சொல்லுவாங்க, அது கூட அவதூறு. நான் சொல்லல, சர்க்காரியா கமிஷனே சொல்லிட்டு போச்சு. பூச்சி பேர ஊழல், பூச்சி பேர ஊழல், இப்படி பல ஊழல்களை ஓடிட்டு காமனா 2G அலைக்கட்டுற ஊழல், 170,000 தமிழ்நாட்டுக்காக இங்கே தான் வேஸ்டி கட்ட முடியும். டெல்லியில் போய் வேஸ்டி கட்டினா காரி துப்புனாங்க. அதை செஞ்ச நாய் ராசா இன்னைக்கு நம்ம தலைவனை பார்த்து லூசுன்றான். டேய் லூசு பெற, லூசு லூசு பெற்ற பிள்ளையே, நீ என்ன எங்க தலைவனை பத்தி, நீ இங்க வா மதுரை பக்கம் வாடா, உன்னை நாக்கு அறுக்கணும்டா, இவெல்லாம் நாக்கு அறுக்கணும், இவெல்லாம் நாக்கு அறுத்தா தானே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இன்னைக்கு பேர் கிளம்பிட்டாங்கப்பா. தலைவனை பத்தி பேசுனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திருக்குறள் ஆறுமுகம்னு நம்ம கிட்டே இருந்தாரு, அங்கேயும் போனாருங்கிட்டு அவர் வாயை கிழிச்சு விட்டாங்க. மதுரையில் தீப்பொறி ஆறுமுகத்தான், தீப்பொறி ஆறுமுகத்தை வாயை கிழிச்சு விட்டாங்க தெரியுமா,
வாயை கிழிச்சு விட்டாங்க. அது மாதிரி இந்த வாய் கொழுப்போடு பேசுறாங்க பாருங்க. மறைந்த தலைவர்களை பேசலாமன்னா கூட ஒரு கொஞ்சம் கூட இங்கிருமே இல்லாத இன்னைக்கு இருக்கிற சில தற்கூறிய அவன் எல்லா கட்சியிலையும் ஒரு சில கட்சியில பிறந்துட்டாங்க. ஒருத்தன் பேசினா அதனாலேயே அந்த கூட்டணியே உடஞ்சது. தலைவரையும் அண்ணாவையும் பற்றி பேசின வாய் கொழுப்போடு மறைந்த தலைவர்களை வேண்டாம். நாங்க பேசினா என்னடா பேசுறது கலைஞரை பத்தி? அவர் காசு கொடுக்காம போயிட்டு, அவரும் கண்ணதாசன் போயிட்டு காசே கொடுக்காம வந்ததுல நாங்க சொன்னா என்னடா ஆகுறது? மேடம் நாடி போகும்டா சண்டானைங்களா? எவ்வளவு மோசமானவங்க. ஏ அவரை பத்தி நாங்க பேசலாம். மக்களே இங்க வாடி கொண்டிருந்தாங்க. அந்த வாடி கொண்டிருக்கிற நேரத்தில் மாநாடு மயிலாட இறுதி காலத்தில் அவர் பார்த்தாரா இல்லையா ஸ்ரேயாவுடைய பாவாடை இன்னும் தூக்கலா இருக்கு டான்ஸ்ல, அவர் சொன்னாரா இல்லையா? ஏன்னா நாங்க எதனடா சொல்றது சண்டாத பேருல மறைந்த தலைவர்களே பேசக்கூடாது. தமிழ்நாட்டுடைய எழுதாத சட்டம்டா, தமிழருக்கே உரிய பண்புடா நாய், தமிழருக்கே உரிய பண்பு. அது கூட இல்லாத இவங்க தான் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த திமுக ஆட்சிக்கு விரைவில் நம்ம முடிவு கட்டணும். முடிவு கட்டுங்களா?